தவறுகள் செய்ய வாய்ப்பு கிடைக்காதவன் யோக்கியமாக இருப்பதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை. தவறுகள் செய்ய தொடர்ச்சியாக வாய்ப்புகள் கிடைத்தும் கூட தவறு செய்யாமல் இருக்கிறானே அவன்தான் யோகியன். மக்கள் திலகம் எம்ஜிஆர் இயல்பிலேயே தீய பழக்கங்களை செய்யாதவர். பொதுவாக திரையுலகம் எல்லா லாகிரி வஸ்துகளும் புழங்கக்கூடிய இடம்தான், பார்ட்டி கலாச்சாரம் நிறைந்தது. அப்படிப்பட்ட திரையுலகில் உச்ச நட்சத்திரமாக இருந்தபோதும் மதுப்பழக்கம் உள்ளிட்ட போதை பழக்கங்களுக்கு ஆட்படாமல் இருந்தார். தன் படங்களின் மூலம் இந்த சமூகத்திற்கு நல்ல விஷயங்களை சொன்ன வாத்தியார் தானும் அப்படியே வாழ்ந்து காட்டினார். திரையில் தான் காண்பித்த கதாநாயக பண்புகளை நிஜ வாழ்விலும் கொண்டிருந்தார் மக்கள் திலகம். கள்ளச்சாராய சாவுகளை தடுக்கும் விதமாகவே தன் ஆட்சியில் மதுவிலக்கு ரத்து செய்தார். இருப்பினும் மதுவுக்கு எதிராக தன் குரலை உயர்த்தி பிடித்தபடியே இருந்தார். முதன்முறையாக தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற புரட்சித் தலைவர் ஓரிரு ஆண்டுகளில் முதலமைச்சராக இருந்து கொண்டே நடிக்கப் போவதாகவும் அறிவித்தார். முதலில் இதில் சட்ட சிக்கல் ஏற்படும் என்று சொல்லப்பட்ட போதும் அன்றைய பிரதமர் மொரார்ஜி தேசாய் அவர்கள் முதலமைச்சர் பணிகளுக்கு குறுக்கீடு வராமல் எம்ஜிஆர் சினிமாவில் நடிப்பதில் ஆட்சேபனை இல்லை என சிறப்பு அனுமதி தந்தார். உன்னை விட மாட்டேன் என தலைப்பு வைத்து இளையராஜா இசையில் படத்திற்கு பூஜை போட்டு ஓரிரு நாள் எம்ஜிஆர் படப்பிடிப்பிலும் கலந்து கொண்டார். பிறகு நடிப்பை தொடர விரும்பவில்லை என முடிவெடுத்தார் எம்ஜிஆர். காந்தியவாதியான மொராஜி தேசாய்க்கு மக்கள் திலகம் எம்ஜிஆரை மிகவும் பிடித்தது. அதற்கு காரணம் மிகப்பெரிய திரை நட்சத்திரமாக இருந்தும் மதுவிலக்கை சொந்த வாழ்க்கையில் கடைபிடிப்பதோடு கொள்கையாகவும் மதுவிலக்கை வைத்திருக்கிறாரே என்கிற வியப்புதான். மதுப்பழக்கம் இல்லாததால்தான் மொராஜிக்கு பிடித்தமானவராக எம்ஜிஆர் இருந்தார் என நடிகரும் பத்திரிகையாளருமான சோ அவர்களும் சொல்லியிருக்கிறார். போதை வஸ்து என்கிற வில்லனை தோற்கடித்தே பழக்கப்பட்டவர் நம் எம்ஜிஆர். என் கத்தத்தில் ரத்தமான உடன் பெறப்பட்டது.